பிரியமானவர்களே, தானியல் புத்தகத்தின் விளக்கங்களை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புத்தக கடையில் சென்று ஒரு புத்தகம் வாங்கி படிக்க வேண்டும் என்று விரும்பி அந்த புத்தகத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்பதை நீங்கள் தீர்மானிப்பதற்கு என்ன முறையை கையாடுகிறீர்கள்? அல்லது ஒரு நூலகத்தில் சென்று ஒரு நூல் ஒன்றை எடுத்து அந்த நூலை படிக்க விரும்பி அதற்காக நாம் நேரம் செலவிடலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்வதற்கு என்ன முறையை கையாடுகிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. ஒரு புத்தகத்திற்கு இக்காலத்திலே அதிக விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனாலும், நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வாழ்க்கையில் நம்மில் அனைவருக்கு ஏற்படுவதன் மூலமாகவும், நான் புத்தகத்தை எடுத்த மாத்திரத்தில் அதன் கடைசி அத்தியாயத்தில் என்ன முடிவுக்கு நேராக இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதி கொண்டு போகிறார், என்ன முடிவுக்கு நேராக இந்த கருத்து நம்மை எடுத்துச் செல்கிறது என்பதை ஒரு அளவுக்கு புரிந்து கொண்ட மாத்திரத்தில், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு நேரம் செலவழித்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கித்தான் தீர வேண்டும், இந்த புத்தகத்தை படித்துத்தான் தீர வேண்டும் என்று முடிவு செய்வதுண்டு. உங்களுடைய பழக்கமும் ஒருவேளை அவ்விதமாகவே இருக்கலாம். தானியல் புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கவர்ந்ததற்கான காரணம் அதே காரணம்தான். தானியல் புத்தகத்தை வேதாகமத்தில் நமக்கு பாதுகாத்து கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அந்த புத்தகத்தை நாம் படிப்பதற்கான அவசியத்தை நமக்கு உணர்த்தி காட்டும் போது, அந்த புத்தகம் என்ன நோக்கத்தோடு யாருக்காக எழுதப்பட்டது என்பதை நான் கவனித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். தானியேல் 12 அத்தியாயத்தில் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த புத்தகம் உலக சரித்திரத்தின் இறுதி காலத்தில் வாழ்கிறவர்களுக்கென்று எழுதப்பட்டுள்ளது என்று அந்த நூல் கூறுகின்றது. 6 வசனத்திலும், 8 வசனத்திலும், 9 வசனத்திலும், ஏன் 13 வசனத்திலும் கூட முடிவு காலம், முடிவு காலத்திற்கென்று, முடிவு காலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கென்று இந்த புத்தகத்தின் சத்தியங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் தானியேல் புத்தகத்தின் இறுதி அத்தியாயத்தில் வாசிக்க முடிகிறது. உண்மையாகவே உலக சரித்திரத்தின் இறுதி பாகத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இறுதி கட்டத்தின் இறுதி கட்டமாக வாழ்க்கையின் சகல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. சரித்திரத்தின் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் கூறாமலேயே நீங்கள் உணர்ந்து பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். இதை அடிப்படையாக வைத்து தொன்று தொட்டு தெய்வ பக்தி உள்ள மக்கள் தானியேல் புத்தகத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு புத்தகம் என்று பிரார்த்தனை சிந்தையோடு படித்து வந்திருக்கிறார்கள். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பவர் அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவராகும். அவருக்கு வேதத்தில் படிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் படித்த புத்தகங்களில் ஒன்று தானியேல் தீர்க்க தரிசன புத்தகமாகும். சர் ஐசக் நியூட்டன் என்பவர் தனது வாழ்க்கையில் தானியேல் புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகம் என்றும், அந்த புத்தகத்தின் சத்தியங்களும் ஆலோசனைகளும் தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவை என்றும் அவர் ஒப்புக்கொண்டு அனைவருமே இந்த புத்தகத்தை விரும்பி படிக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார். இதை போன்ற உதாரணங்களை நான் பெருக்கிக் கொண்டே போக முடியும். ஆகவே இந்த நாட்களில் இந்த ஒலி நாடாவின் மூலமாக தானியேல் புத்தகத்தின் விளக்க உரைகளை நீங்களும் கேட்டு பயனடைய வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை விரும்பி பிரார்த்தனையோடு இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்து கொடுக்கின்றோம். தானியேல் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்த போது ஒரு சில முக்கிய குறிப்புகளை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். தானியேல் புத்தகம் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு பகுதி வரலாற்று பகுதி அல்லது கதை பகுதி என்றும் மற்றொரு பகுதி தீர்க்க தரிசன பகுதி என்றும் வேத அறிஞர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். நாம் எளிதாக மனதில் வைக்கக்கூடிய வகையில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த தானியல் புத்தகத்தின் வரலாற்று பகுதிக்கு முதல் 6 அதிகாரங்களும் தீர்க்க தரிசன பகுதிக்கு மீதமான 6 அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் மனதில் வைக்க வேண்டிய முக்கியமான குறிப்பாகும். ஏன் கதைப்பகுதி, ஏன் தீர்க்க தரிசன பகுதி என்கிற கேள்வி அநேகருக்கு உண்டாகலாம். தீர்க்க தரிசன பகுதியை தானியல் புத்தகத்தின் மூலமாக படித்து நாம் அதன் விளக்கங்களை புரிந்து கொள்ளும் போது உலக சரித்திரத்தின் எந்த பகுதியில் எந்த கட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம் என்பதை அறுதியிட்டு நாம் அறிவிக்கத்தக்கதாகவும் தெள்ள தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளத்தக்கதாகவும் இப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் தீர்க்க தரிசன பகுதி நமக்கு உதவியாக இருக்கின்றது. ஒரு கிராமத்தில் இருந்தோ அல்லது ஒரு வெளி இடங்களில் இருந்தோ ஒரு நாட்டிலே இறங்கி ஒரு பட்டணத்திற்கு போக வேண்டும், அந்த பட்டணத்திலே ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது அதற்கான சாலையிலே போகிற பாதையில் நாம் சில அடையாளங்களை எதிர்பார்ப்பதுண்டு, மைல்கற்களை நாம் கவனிப்பதுண்டு, அறிவிப்பு பலகைகளை நாம் பார்ப்பதுண்டு. அப்படி பார்த்தவாறு பிரயாணம் செய்து கொண்டு வரும்பொழுது மதுரை மாநகருக்கு இன்னும் ஒரு கல் தொலைவில் நான் வந்து சேர முடியும், ஒரு சில வினாடிகளுக்குள்ளாக நான் வந்து சேர முடியும் என்று நாம் முடிவெடுத்துக் கொள்கின்றோம். அதுபோலவே தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அடங்கியிருக்கும் தீர்க்க தரிசன பகுதியை நாம் கருத்தாக கவனித்து பார்க்கும் பொழுது உலக சரித்திரத்தின் எந்த பகுதிக்கு நாம் இன்று வந்திருக்கிறோம், இனி நடைபெறக்கூடிய சம்பவம் என்ன என்பதை மிக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு வேத பகுதி தானியல் புத்தகமாகும். ஆகவேதான் இன்று அநேகர் இந்த புத்தகத்தை வெகுவாய் விரும்பி படித்து வருகிறார்கள். கதைப்பகுதி தானியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றால் உலக சரித்திரத்தின் இப்படிப்பட்ட முடிவு கட்டத்தில் நாம் வந்துவிட்டோம், உலகம் சீக்கிரமாக முடிவடையப் போகிறது, அடுத்து சம்பவிக்கப் போகும் மாபெரும் நிகழ்ச்சி அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைதான் என்பதை நாம் தீர்க்க தரிசன பகுதியின் மூலமாக தெரிந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட காலத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமான வாழ்க்கை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக தானியல் புத்தகத்தில் பரலோகத்தின் தேவன் வரலாற்று பகுதியை நமக்கு குறித்து வைத்திருக்கின்றார். முதல் 6 அத்தியாயங்களை நாம் படித்து பார்க்கும்போது அந்த 6 அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள சரித்திர சம்பவங்கள், கதைகள், வரலாறுகள் நமக்கு வாழ்க்கை என்றால் என்ன, அது எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்கான தூண்டுதலையும் ஆலோசனை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. இதை மனதில் கொண்டவர்களாக முதலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்தும்படியாக உங்களை அழைக்கிறேன். முதல் வசனத்தை திறந்த மாத்திரத்திலே அங்கு நீங்கள் இரண்டு பட்டணங்களுடைய பெயர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பட்டணத்தின் பெயர் பாபிலோன், மற்றொரு பட்டணத்தின் பெயர் எருசலேம். பாபிலோன் என்ற மாத்திரத்தில் உங்களுடைய நினைவுக்கு வரும் காரியங்கள் என்ன, எருசலேம் என்ற மாத்திரத்தில் உங்கள் நினைவுக்கு வரும் காரியங்கள் என்ன? பாபிலோன் என்கிற பதம் வேற சரித்திர வரலாற்றில் பாபேல் என்னும் ஒரு பெயரிலிருந்து வருகிறது. பாபேல் என்னும் இடத்தில் என்ன சம்பவித்தது என்றால் மொழி தாறுமாறும், குழப்பமும், பிரிவினைகளும், பல்வேறு பிரச்சனைகளும் உண்டாவதற்கு காரணமாக இருந்த ஒரு இடமாக பாபேல் வேத சரித்திர வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வார்த்தையில் இருந்து வரும் பாபிலோன் அதற்கு சிகரமாக பலவிதமான தாறுமாறான பழக்க வழக்கங்களுக்கும் கொள்கைகளுக்கும் போதனைகளுக்கும் வாழ்க்கையின் பல்வேறு அனுபவங்களுக்கும் அடிப்படையாக இருந்து வந்தது. உண்மையான தெய்வத்துக்கு
எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்க வேண்டுமோ அதற்கு நேர் மாறான வழிபாட்டு முறைகள் நிறைந்திருந்த ஒரு இடம் பாபிலோன். பாபிலோன் என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் உலகத்துக்கு உலகமாக சிற்றின்பத்திலும் ஆசாபாசத்திலும் பலவிதமான தவறான பாவ பழக்க வழக்கங்களிலும் மூழ்கி கிடந்தார்கள். அந்த பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் நமக்கு எடுத்து காண்பிக்கும் விதத்தில் இந்த முதல் அத்தியாயத்தில் பாபிலோன் என்கிற நகரம் இடம்பெற்றிருக்கிறது. எருசலேம் என்ற மாத்திரத்திலே அது மெய் தெய்வத்துக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருந்த இடம், மெய் தெய்வத்துக்கு தொழுகை செய்து வரப்பட்ட ஒரு இடம், உண்மையான பழக்க வழக்கங்களும் சத்தியத்துக்கு சார்பாக தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்த ஒரு இடம் என்றும் சமாதானத்தின் பட்டணம் என்றும் இந்த எருசலேம் பெயர் பெற்றிருந்தது. இந்த இரண்டு பட்டணங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு போராட்டம், ஏற்பட்ட ஒரு போர் இதை சுட்டிக்காண்பிக்கும் ஒரு சம்பவமாக தானியேல் புத்தகம் நமக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறது. இந்த பாபிலோன் நாட்டை ஆண்டு வந்த மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் பட்டணத்தில் இஸ்ரவேல் நாட்டில் ஆளுகை செய்து வந்த அரசனையும் அந்த நாட்டையும் தாக்குதல் செய்து அதை முற்றுகை போட்டு அதை கைப்பற்றி அந்த பட்டணம் தோல்வி அடையத்தக்கதாக செய்து அந்த பட்டணத்தில் இருந்த நல்ல பொருள்களையும் அந்த பட்டணத்தில் இருந்த தெய்வாலயத்தின் பரிசுத்த பணிமுட்டுகளையும் அந்த நாட்டில் வாழ்ந்த ஞானிகளையும் கல்விமான்களையும் சிறந்த ஆண்களையும் அங்கிருந்து அவன் சிறை கைதிகளாக தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. சரித்திரமும் அதற்கு சான்றிதழ் அளிக்கிறது. உடனே தெய்வ பக்தியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு வாழ்க்கையில் எழும்புகின்ற கேள்வி என்னவென்றால், பாபிலோன் பட்டணம், அந்த பட்டணத்தை ஆண்டு வந்த நேபுகாத்நேச்சார் எப்படி உண்மையான தெய்வத்துக்கு தொண்டாற்றி வந்த மக்கள் வாழ்ந்து வந்த எருசலேம் பட்டணத்தை முற்றுகை போட்டு அதை கைப்பற்றி தோல்வி அடைபடியாக செய்ய முடியும் என்பது. வாழ்க்கையிலே நடைபெறும் எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு இசைவானதல்ல. வாழ்க்கையில் நடைபெறும் எல்லா சம்பவங்களும் அவருடைய சித்தத்துக்கு மறைவானவைகளாகவும் இருப்பதில்லை. ஆனாலும் நண்பர்களே, வாழ்க்கையில் நடைபெறும் அநேக சம்பவங்களுக்கு நாம் செய்யும் வாழ்க்கையின் தீர்மானங்கள் காரணமாக இருக்கின்றன. நம்முடைய குணங்கள், நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதையும் நாம் ஓரளவுக்கு கணித்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த முதலாம் அதிகாரத்தின் சம்பவத்தின் மூலமாக நான் படித்த பாடம், அன்று எருசலேம் நகரத்தில் வாழ்ந்து வந்த அநேக மக்களுடைய பழக்க வழக்கங்கள், உள்ளான வாழ்க்கையின் அனுபவங்கள் பாபிலோனில் வாழ்ந்த மக்களுடைய அனுபவத்தை காட்டிலும் கீழானவைகளாக இருந்தன. உண்மையான தெய்வத்துக்கு பிரியமற்ற அவருடைய திரு இருதயத்தை உடைத்து போடக்கூடிய பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் இவருடைய வாழ்க்கையிலும் இவருடைய பட்டணத்திலும் தலைவிரித்தாட ஆரம்பித்தன. இதன் விளைவாக அவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. மேலும் ஏற்கனவே கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து உலகத்தின் ஆசாபாசங்களிலும் சிற்றின்பங்களிலும் பாவத்தின் பழக்க வழக்கங்களிலும் மூழ்கி கிடந்த பாபிலோன் நாட்டையும் அந்த நாட்டில் வாழ்ந்து வந்த மக்களையும் தெய்வம் மறக்க முடியாது. அவர்களையும் எப்படியாவது திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, தன்னுடைய சொந்த மக்களை அடித்து திருத்த வேண்டும் என்கிற நிலைமையிலே அவர்களை கொண்டு போய் பாபிலோன் நாட்டிலும் பாபிலோன் பட்டணத்திலும் வைப்பதன் மூலமாக அவர்களில் ஒரு சிலராவது உண்மையான தெய்வத்தையும் உண்மையான பழக்க வழக்கங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பதை விரும்பின ஆண்டவர். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிரான, நம்முடைய விருப்பத்துக்கு மாறான சில சம்பவங்களை அவர் அனுமதிக்கிறார். சரித்திரத்திலும் அரசியலிலும் அதை அனுமதிக்கிறார் என்று நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்று துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பமற்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக குறிக்கின்ற காரணத்தினால்
நீங்கள் சலித்து சோர்ந்து போய் இருக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விலையேறப்பட்ட பாடத்தை படித்துக் கொடுக்கிறார், படித்துக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த முதலாவது அதிகாரத்தின் சூழ்நிலையிலே தானியலும் அவனுடைய தோழர்களும் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு பாபிலோன் நாட்டுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டு அங்கு அவர்கள் கடந்து சென்ற அனுபவங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையான தெய்வத்துக்கும் உண்மையான பழக்க வழக்கங்களுக்கும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக தங்களுடைய வாழ்க்கையை ஒரு அயல் நாட்டிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாலிபர்களைத்தான் இன்று கடவுள் எதிர்பார்க்கிறார். உலகம் விரும்புகிறது, வாலிபர்களை விரும்புகின்ற உலகம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நற்சேவையையும் ஒரு தீவிரமான செயல்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற இந்த உலகம் வாலிபர்களை எதிர்பார்க்கிறது. ஆகையால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அப்படிப்பட்ட வாலிபர்களாக பாபிலோன் நாட்டிலே திகழ்ந்தார்கள். அந்த நாட்டிலே வாழ்ந்து வந்த மற்ற வாலிபர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார்கள். இது வாலிபர்களுக்கு ஒரு சவாலாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுடைய வாழ்க்கையின் கீழ்த்தரமான அனுபவங்களின் நிமித்தமாக இப்படிப்பட்ட பயங்கரமான, விரும்பத்தகாத, வேதனை கொடுக்கக்கூடிய அனுபவங்களை தெய்வ மக்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. வாழ்க்கையில் எனக்கு அது ஒரு பெரிய பாடத்தை படித்துக் கொடுத்திருக்கின்றது. ஒரு நாட்டுக்கு தலைவராக இருப்பவர்கள், ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக இருப்பவர்கள், ஒரு வீட்டுக்கு முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மாதிரியாக கட்டி காத்துக் கொள்கிறார்களோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த வீடு, அந்த சமுதாயம், அந்த நாடு இருக்கிறது. ஆகையால் நாட்டு தலைவர்களுக்கும் சமுதாயத்தில் நமக்கு அருமையாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பெற்றோர், நன்மதிப்பு பெற்ற மூதாதையர்கள், மற்ற சந்ததியாருக்கு ஒரு மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு படித்துக் கொடுக்கிறது. தானியேல் 1 அதிகாரத்தில் நாம் கவனிக்கக்கூடிய அநேக சத்தியங்களில் இன்னொன்று, உடல் நலம் மிகவும் முக்கியமானது. அந்த உடல் நலத்தை நாம் சீரிய முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு பானத்தையோ, எந்த ஒரு பதார்த்தத்தையோ, உணவு பொருட்களையோ, பழக்க வழக்கங்களையோ நாம் அனுமதிக்கவே கூடாது. அறவே அதை உதறித்தள்ள வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்கிறது. தானியேலுக்கும் அவருடைய தோழர்களுக்கு முன்பாக உடல் நலத்தையும் தங்களுடைய உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய பதார்த்தங்களையும் உணவுப் பொருட்களையும் பானங்களையும் அரசன் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக கட்டளை கொடுத்திருந்த போதிலும் தானியேலும் அவனுடைய தோழர்களும் இவற்றினால் தங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று உறுதியான தீர்மானத்தை செய்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உடல் நலத்தை நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே சத்தியவேத வசனத்தில் அவர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளின் அடிப்படையில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று தமிழ் முன்னோர்கள் நமக்கு ஒரு நல்ல சொல் ஒன்றை சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை தெய்வத்தின் ஆலயமாக நாம் காத்து அவருடைய கரத்தின் பாத்திரங்களாக, கருவிகளாக அதை பாதுகாத்து அதன் மூலமாக தெய்வ திருநாமம் மகிழ்படுவதற்கு ஏதுவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். 1 அதிகாரத்தின் இன்னொரு முக்கியமான சத்தியம், நாம் தனிமையாக நிற்க வேண்டியதாக இருந்தாலும் நேர்மைக்காக, உண்மைக்காக, சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலையும் ஒரு உணர்வையும் சத்தியத்தின் ஒரு
வலியுறுத்துதலையும் இங்கே பரலோகத்தின் தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டிருந்த போதிலும், அயல் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த போதிலும், தன்னை தனிமையாக நின்றாலும் காந்த ஊசி எப்படி வடதுருவத்தை நோக்கி சுட்டி காண்பிக்கிறதோ அதுபோன்று சத்தியத்துக்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் தெய்வத்தின் நாமத்திற்காகவும் நிலையாய் நின்ற இந்த வாலிப தோரலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதிற்கு எவ்வளவு உற்சாகத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆகையால் சத்தியத்துக்காக நிலை நிற்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் தனிமையாக இருக்கிறோம் என்று நாம் ஒருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒருவர் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, தெய்வம் நம் பக்கமாக இருக்கும் பொழுது நாம் திரள் கூட்டமாக மாறுகிறோம், பெரும் பகுதியாக மாறுகிறோம். இனிமேலும் நமக்கு அங்கு தோல்வி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அதைரியம் ஏற்பட அவசியம் இல்லை, ஏமாற்றம் இருக்க அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார்? முதலாம் அதிகாரத்தின் சிறந்த கருத்துக்களில் இதுவும் ஒன்றாகும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதலாம் அதிகாரத்தில் எழுதி கொடுத்திருக்கும் இந்த அற்புத சத்தியங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது, தானியேலும் அவனுடைய தோழர்களும் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஆண்டவருக்கும் அவர்கள் நிலையாய் நின்ற காரணத்தினாலே அந்த அதிகாரத்தின் இறுதிக்கு நாம் வருகிற நேரத்தில் அவர்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது. அவர்கள்தான் சமர்த்தர்கள் என்று காணப்பட்டார்கள். அவர்களுக்கு தான் அந்த பாபிலோன் மன்னன் பரிசு கொடுத்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு உயர் பதவி கொடுத்து அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டினான் என்று திருமறை நூலிலே நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே தெய்வத்துக்கும் அவருடைய நாமத்துக்கும் அவருடைய சேவைக்கும் சத்தியத்துக்கும் தோல்வி கிடைத்துவிட்டது என்று எண்ணத்தக்கதான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை முடிக்கிற நேரத்திலே தெய்வத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் எப்படியும் வெற்றி கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை நாம் ஒரு சத்தியமாக ஒரு பாடமாக படிக்கின்றோம். ஆகையால் இந்த அதிகாரத்தின் ஒரு அறைகூவல், உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் மூலமாக இந்த அதிகாரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அழைப்பு, நீங்கள் இந்த நேரத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் விரும்பத்தக்கதாக இருந்தாலும் நீங்கள் விரும்பத்தகாததாக இருந்தாலும், இறைவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற யாராக இருந்தாலும், அவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் துணை நிற்கிறார், உதவி செய்கிறார், அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் தருகிறார். உன் வழிகளெல்லாம் அவர் உன்னை நடத்துவதற்கு நீ அவரை நினைக்க வேண்டும், அவரை முன்வைக்க வேண்டும், அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகளோடு கூட எப்போதும் இருக்கும். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை பேராயர் ஒரு முறையிலே சொன்னார், இந்த உலகம் இன்று எதிர்பார்க்கும் காரியம் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நிலையாயிருக்கும் ஒரு மனிதன் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தாருங்கள், அவர்கள் 100 பேருக்கு சமம் என்று அவர் குறிப்பிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சத்தியத்தின் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ, நேர்மைக்கும் உண்மைக்கும் உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ அந்த பரலோகத்தின் தேவன் அருள் புரிவாராக. ஆமென்.